நம்முடைய முதலமைச்சர் திரு மு ஸ்டாலின் அவர்கள் ஒரு விஷயம் சொன்னார் தருமபுரியில் என்னை பார்த்து யாராச்சி நீ என்னப்பா சாதிச்சேன்னு கேட்ட நான் என்ன சொல்லுவேன்னா ஒகேனக்கல் கூட்டு குடிநீர் திட்டத்தை கொண்டு வந்தேன்னு நான் பெருமையாக சொல்லுவேன் அந்த லட்சணத்தை இப்போ பார்ப்பேங்க முதலமைச்சரை பார்த்து யாராச்சும் தருமபுரியில் அப்பா என்னப்பா சாதிச்சேன்னு கேட்டார்னா அவர் என்ன சொல்லுவார்னா அவர் சொன்னதுதான் தான் ஒகே நக்கல் கூட்டு குடிநீர் திட்டத்தை கொண்டு வந்திருக்கின்றேன் சகோதர சகோதரிகளே இப்போ அதை பற்றி கொஞ்சம் பார்ப்பேங்க ஒகேனக்கல் குடிநீர் திட்டத்திற்கு இவர்கள் போட்ட பட்ஜெட்டு ஆயிரத்தி முந்நூற்றி முப்பத்தி நான்கு கோடி திமுகனாவே பட்ஜெட்டு போடுறது ஒன்று ஆனால் செலவு செய்கிறது இன்னொன்று இவர்கள் செலவு செய்திருப்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி எட்டு கோடி போட்ட இருந்து ஆறுநூறு கோடி ரூபாய் ஒகேனக்கல் கூட்டு குடிநீர் திட்டம் ஃபேஸ் ஒன்றுக்கு செலவு பண்ணியிருக்காங்க சமீபத்தில் நம்முடைய மத்திய அரசனுடைய சிஏஜி அவங்க ஆடிட் பண்ணுவாங்க அரசனுடைய பணம் சரியா பயன்படுத்தி இருக்காங்களா இது மூலமா மக்களுக்கு லாபமா என்னன்னு அந்த சிஏஜி இரண்டாயிரத்தி இருபத்தி இந்த ஒகேனக்கல் கூட்டு குடிநீர் திட்டம் ஃபேஸ் ஒன்னை பற்றி ஒரு அறிக்கை கொடுத்துருக்காங்க காரி மட்டும்தான் துப்புல அந்த அறிக்கையில் என்ன சொல்லிருக்காங்கன்னா ஃபெயிலியர் இந்த ப்ராஜெக்டே இந்த ப்ராஜெக்டினுடைய டிசைனே தப்பு இந்த ப்ராஜெக்ட் யாருக்கு தேவையோ அவர்களுக்காக இது வடிவமைக்கப்படவில்லை என்பதை சொல்லி உலக சுகாதார மையம் என்ன சொல்லுதுன்னா ஒரு லிட்டர் தண்ணிக்கு ஃப்ளூரைடுங்கிறது ஒரு மில்லி மில்லிகிராமை விட கீழே இருக்கும் தருமபுரியினுடைய மிகப்பெரிய பிரச்சனை ஃப்ளூராசிஸ் ஃப்ளூரைடு குடிக்கிற தண்ணியில் வந்து ஃப்ளூரைடு கன்டென்ட் அதிகமாக இருக்கு அதை ஒழிக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த ஒகேனக்கல் கூட்டு குடிநீர் திட்டம் வந்துச்சு ஆனால் இந்த திட்டம் நிறைவேற்றி இத்தனை ஆண்டுகள் கழித்தும் இன்னைக்கு தருமபுரியில் தண்ணி எடுத்து இன்னைக்கு பார்த்தோம்னா ஒகேனக்கல் கூட்டு குடிநீர் திட்டத்தில் வர தண்ணி எடுத்து மெஷர் பண்ணால் ஒரு லிட்டருக்கு ஒரு மில்லி கிராமுக்கு கீழேடு இருக்கணும் இன்னைக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி பார்த்தோம்னா ஒன்று புள்ளி ஐந்து மில்லி கிராம் இருக்கு உலக சுகாதார மையம் எவ்வளவு வேண்டும் என்று சொல்லுகின்றார்களோ அதைவிட அதிகமாக இந்த புளூரைடு கண்டென்ட் இருக்கு அதை இருக்கீங்க உண்மையை சொல்ல வேண்டும் என்றால் அந்த ஃப்ளூரைடு கண்டென்ட் தான் இன்னைக்கு தருமபுரி மக்களுக்கு வருது அதைத்தான் நாம் குடித்துக் கொண்டிருக்கின்றோம் அதே போல ஐநா சபை சொல்றது ஒரு மனிதனுக்கு ஒரு நாளைக்கு முழுமையாக நன்றாக உயிர் வாழ வேண்டும் என்றால் நாற்பது லிட்டர் தண்ணி கொடுக்கணும் கூட்டு குடிநீர் திட்டம் மூலமாக மக்களுக்கு வரக்கூடிய தண்ணி சிஏஜி அளந்து பார்த்தாங்க சராசரியாக இந்த திட்டத்தின் பயனாளி ஒருத்தருக்கு ஒரு நாளைக்கு முப்பது லிட்டர் தண்ணி கிடைக்குது ஐநா சபை சொன்ன நாற்பது லிட்டரை விட குறைவு முப்பது லிட்டர் நாற்பது லிட்டரை குறைவுங்க அதே குறைவு அதிலும் குறைவு இதை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி எட்டு கோடி ரூபாய் செலவு பண்ணிட்டு முதலமைச்சர் தர்மபுரியில் சொல்கிறாரு என்னை பார்த்து தம்பி நீ என்னப்பா செஞ்சேன்னு கேட்டால் ரொம்ப பெருமையாக சொல்லுவேன் இந்த ஒகேனக்கல் கூட்டு குடிநீர் திட்டத்தை நான் செயல்படுத்தின இப்போ பட்ட இடத்திலே படும் பட்ட புண்ணிலே படும் அப்படின்னு சொல்கிற மாதிரி இப்போ புதிதாக இரண்டாவது ஆட்டையை போடுறதுக்காக ஒகேனக்கல் கூட்டு குடிநீர் திட்டம் ஃபேஸ் டூ அடுத்து ஃபேஸ் டூ இதற்கு போட்டிருக்கக்கூடிய பட்ஜெட் என்பது நாலாயிரத்தி ஐநூறு கோடி திட்டத்தில் சந்தோஷமாக இருக்கிற ஒரே ஆள் எங்கள் அண்ணன் கே என் நேரு தான் நாலாயிரத்து ஐநூறு கோடினால் லட்டுங்களாது அதெல்லாம் சும்மாவாது அதனால் சாதாரணமாக வருமா இருபது பர்சன்ட் வச்சிங்கன்னா தொள்ளாயிரம் கோடி இருபத்தஞ்சி பர்சன்ட் வச்சால் ஆயிரத்தி முந்நூறு கோடி அதனால் கே என் நேரு அண்ண காட்டில் தான் மழை திட்டத்தின் மூலமாக தருமபுரி மக்களுக்கு ஒகேனக்கல் கூட்டு குடிநீர் திட்டம் ஃபேஸ் ஒன் அட்டர் ஃப்ளாப் பட்டத்திலவரச படத்தை போல இதுவும் திமுக காரங்களே டிக்கெட் வாங்கி பார்த்துட்டு இந்த படம் நல்லா ஓடிச்சு சொல்வதை போல முதலமைச்சரே வந்து சர்டிபிகேட் கொடுத்துக்கணும் இந்த ஒயணக்கல் திட்டம் சூப்பர் சூப்பர்